வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த பியூட்டி ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இந்த சேனல்ல நம்ம லைஃப்ல நடக்கிற சில நார்மல் அண்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ் வீடியோவா உங்களை வந்து சேரும். இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஐபிஎல் அப்டேட்ஸ் பத்தி தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை அணி தனது 5 போட்டிகள்ல 4 போட்டி அபாரமான வெற்றிகளை பெற்று டேபிள் டாப்பரா அதிகமான ரன் ரேட்டோட முதல் இடத்தை கெட்டியால புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம சிஎஸ்கே தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது சிஎஸ்கே விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் விவோ ஐபிஎல் 2021 மேட்ச்ல ஒரு அபராதத்தை பெற்றாங்க. அது வேற யாருக்கும் இல்லைங்க, நம்ம தலை டோனிக்கு தாங்க. ஆமாங்க, நம்ம தலை டோனி ஃபீல்டிங் மற்றும் பவுலிங்கை செட் பண்றதுக்கு சற்று தாமதம் எடுத்துக்கொண்டாராம். அதனால பிசிசி ஏற்கனவே விதிமுறைகள் அமைச்சிருக்கும் நிலையில நம்ம டோனிக்கு 12 லட்சம் ரூபாயை அபராதமா விதிச்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, டோனியின் கட்டுக்குட்டியான விராட் கோலி தனது 5வது போட்டி சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் தாமதமாக போனதுனால அவருக்கும் முதற்கட்டமாக 12 லட்சத்தை அபாதாரமா விதிச்சிட்டாங்களாம். நம்ம டோனி அவரோட ஃபர்ஸ்ட் ஃபைனல் சந்திச்சதோ அடுத்த போட்டிகள்லாம் சும்மா பட்டைய கிளப்பிட்டு வராருன்னே சொல்லலாம். அப்படி என்னப்பா மேட்ச் டைமிங் சொல்லுப்பா, தெரிஞ்சுக்கலாம்னு தானே கேட்குறீங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம புது விவோ ஐபிஎலின் ரூல் படி 2 டீமும் தன்னோட இன்னிங்ஸை 90 நிமிடத்துல முடிக்கணுமாம். இதுல 2 ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டும் சேருமாம். இந்த டைமிங் டிலே பண்ணி ரூலை பிரேக் பண்ணி ஃபைன் எனும் அபராதத்தை வாங்காம சுமூகமான நிலையில எல்லா போட்டிகளையும் ஐபிஎலில் இடம் பெற்றிருக்க அணிகள் கொண்டுட்டு போகணும்னா ஒரு இன்னிங்ஸையும் 90 நிமிடங்கள்ல விளையாடி முடிக்கணுமா, 20 ஓவரை 90 நிமிடத்திற்குள்ள அல்லது அதற்கு முன்னாடியே முடிக்கணுமா, முக்கியமா 1 மணி நேரம் அதாவது 60 நிமிடத்திற்குள் 14.1 ஓவரை போட்டுக்கணுமா. இதுல டைம்அவுட்ஸ்லாம் சேர்க்கப்படாதப்பா. இதனை கடைபிடிக்காவிட்டால் அந்த அணியின் தலைவருக்கு முதற்கட்டமாக சுமார் 12 லட்சம் ரூபாயை அபராதமாக விதிப்பார்களாம். இதுவே 2 முறை தொடர்ந்தால் இரட்டிப்பு அடித்து 24 லட்சம் என அபராதத்தை அணியின் தலைவரிடம் வசூலிப்பது மட்டுமில்லாமல் பிளேயிங் 11 இடம் பெற்றிருக்கும் பிளேயர்ஸிடம் 25% அல்லது 6 லட்சம் ரூபாய் ஒவ்வொருடைய சம்பளத்திலும் பிடிப்பாங்களாம். இதுவே 3வது முறை தொடர்ந்தால் தலைவனுக்கு 30 லட்சம் மற்றும் பிளேயிங்ஸ் 11க்கு 50% அல்லது 12 லட்சம் ரூபாயை தனது சம்பளத்தில் அபராதமாக பிடிப்பார்களாம். ஆஸ்திரேலியா வீரரான பேட் கம்மிங்ஸ் தற்பொழுது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் ஆல்ரவுண்டராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்தியாவின் தற்பொழுது நடந்து வரும் கடுமையான சூழ்நிலையை கண்டு வருத்தம் அளித்துள்ளார். கடந்த சில வருடமாக இந்தியாவில் இருக்கும் மக்கள்கள் தனக்கு அன்பும் ஆதரவும் தந்து வருகிறார்கள். அவர்கள் மிகவும் பாசமானவர்கள் மற்றும் கிரிக்கெட்டில் அதிக ஆர்வம் செலுத்துபவர்கள். அதனால எனது சார்பாக $50,000 அதாவது ஆஸ்திரேலியன் மதிப்பு படி பார்த்தீங்கன்னா 29 லட்சத்திற்கும் மேல் அதனை மோடி ஃபண்ட் கேருக்கு டொனேட் செய்திருக்காராம். முக்கியமாக இதனை ஆக்சிஜன் தேவைக்கு பயன்படுத்துமாறு அடிக்கோடிட்டு காட்டியிருக்காராம். மேலும் இது போன்று சக ஐபிஎல் வீரர்களும் மற்றும் இந்தியா மேல் ஆர்வம் உடையவர்களும் டொனேட் செய்யுமாறு கேட்டிருக்காராம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி அதுக்கு சைடுல இருக்க பெல் ஐகான்ல இருக்கும் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு அப்டேட்ஸும் உங்களை வந்து சேரும் மக்களே. தேங்க்யூ அண்ட் நன்றி மக்களே. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.